அது நீங்க வாண்டடா தான் சொன்னீங்கன்னு கூட என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டீங்க தோழிமலர்க்க மிஸ்டேக்க சுட்டி காமிக்கிறேன்னு சொல்லி பாலா யதார்த்தமா பண்ண போய் அனிதா அத பெரிய ஆயுதமா எடுத்து கிளப்பி விட்டுருவாங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கு அண்ணா ஜெயிக்கிற மாட்டேடா ஜெயிக்கிற மாதிரி சொல்லி ஏன் கேஸ் இது ஒரு ஜோக்கா தானடா சொன்னேன் அத ஏன்டா இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கறீங்கன்னு பாலாவே ஷாக் ஆயி நிப்பாரு ஏப்பா மேஜர் மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்கு இல்ல சீ 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 ஒண்ணு இல்ல இல்ல எனக்கு एक्चुअली வந்து ஒரு பெரிய कंफ्यूजन அனிதா மேடம் நீங்க எப்பயுமே ஆல் டைம் कंफ्यूजन

ஏமா அவரே ஒரு மொட்டக்கத்தி சாரி சாரி ஒரு அட்டைக்கத்தி அவரை பயன்படுத்தி உங்களை குத்தி அது உங்களை காயமாக்கிறமோ பத்திரிக்கையில இருந்து வந்திருக்கேன் எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் தான் போட்டு பேச தெரியுது நேச்சர் தா வாய்க்கா வரைக்கும் வாயை கொடுக்காம நம்ம தான் அஸ் அசீவம் பண்றமோ அவளை தவறா ஏன்னா நம்ம இந்த கேம் இப்படிதான் நான் சீசன் ஃபார் விளையாண்டேன் எல்லா விஷயங்களும் இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ நினைச்சேன் நான் விளையாண்டேன் சீசன் ஃபோர் மட்டும் இல்லை அனிதான் நீங்க எவ்ரி செகண்டுமே இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நினச்சி தான் வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க விளையாண்டுக்கிட்டு மட்டும் இல்ல அந்த பிராண்டிங் கேரக்டர் அசாசினேட்டு நான் வந்து கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணல பிராண்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம் கேஸ் ஜெயிக்கும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இடத்த வாங்கலாங்கிறது ஆஹா இல்லமா இந்த விஷயத்துல நீ மாத்தி பேசினா அதனால நான் சொன்னே நான் அவர் சொல்லியிருந்தா அதை கிளியர் பண்ண உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் உனக்கு என்ன நான் கிளியர் பண்ண உனக்கு எப்படி எப்படி நான் கிளியர் பண்ணா உனக்கு என்னவா கிளியர் பண்ணிக்கிறதுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு சான்ஸா இருக்குன்னு நீங்களும் சொன்னீங்கல்ல சொல்றாங்க நீ சொன்ன பிராண்ட் நான் சொன்னதுக்கு அப்புறம் இங்க வந்து அதை நீங்களும் சொன்னீங்க ஆகலாம் சான்சஸ் இருக்கு நான் கிளியர் பண்ணிக்கிறேன் நீங்க உட்காந்து சொன்னீங்க கரெக்டா எது எது நீங்க கிளியர் பண்ணிக்கிறேன்னு கேஸ போட்டுட்டு அதுல தோத்து போனதுக்கு அப்புறம் ஜூலி மேல நீ இப்படி நினைச்சியா நீ அப்படி நினைச்சியான்னு அது வந்து நான் அவ்வளவுதான் சொன்னேன் நான் நான் சொன்னதே சேர்த்து அது கிண்டலா சொன்னே எப்படி சொன்னே நான் சொன்ன இல்ல சரி பாலட் என்ன டோன்ல சொன்னே எஸ் ஏ சொல்லலக்கா எஸ் நீ சொல்லல நீ எஸ் சொன்ன மாதிரி இருந்துச்சு அவன் எஸ்ன்ற ன்ற மென்ஷன் பண்ணானா நான் அவளனால ஒரு மூட் அப்படி இருந்துச்சு எப்படி சிக்கிர்க்கேன் பாத்தியா அப்பா நான் செய்ய ஆரம்பிச்சேன்னு வைங்க நிஜம் செய்யல அது வரைக்கும்

நீங்கள் எதுக்கு அந்த டம்மி கேச நீங்கள் எடுக்கணும் அதை வாதாடணும் அதில் தோற்று போகணும் இப்போ கவண்டாகணும் அப்புறம் நெக்ஸ்ட்டு புதுசாக என்னத்துக்கு இவங்க விளாட்ற லட்சணத்துக்கு ரூம் போட்டு யோசிக்கணும்னு சொல்லி போன வாரம் நடந்த பேட்டரி டாஸ்கையே டூ பாயிண்ட் ஒன் வச்சு வச்சாங்க அதில் ஃபுல் சார்ஜ் மோஸ்ட்லி தாத்தாவும் நிருப்பை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க லோ பேட்ரி ஃபுல்லாக பாலாஜனனுக்கே எல்லாரும் தூக்கி வழங்கிட்டாங்க மீதியெல்லாம் அப்படியே ஸ்கேட்டர் ஆகி போயிடுச்சு அதை விட்டுறலாம் இங்கே வந்ததுலேருந்து உங்களை அப்சர்வ் பண்ணியிருக்கேன் இல்லையா உங்களை மாதிரி செஞ்சு காட்டணுமா இது என்னப்பா பெரிய விஷயம் வீட்டுக்குள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க நான் ஒரு சிங்கிள் கிளிப்ல போட்டு காமிக்கிற பாருங்க இருந்தாலும் அவர் கொஞ்சம் கூட தயங்காம எல்லாத்து மாதிரி பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு ஃபர்ஸ்ட் நிரூப் மாதிரி பண்ணாரு பண்ண முடியாது பிக் பாஸ் இவர் மேல பண்ண முடியாது பிக் பாஸ் ஒரு மாதிரி பண்றாரு பிக் பாஸ் எப்படி பிக் பாஸ் பண்றதே இதுதான் நம்ம மூத்த கான்டெஸ்டன்ட் கவிஞர் மாதிரி பண்ணாரு என்ன கட்டிப்புடி மட்டும் தான் மிஸ்ஸிங் மத்ததெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு சில ஒரு கவிதை சொல்லுங்க கவிதை என்பது வந்து ஒரு மனிதர்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்று பாலாவை தான் ரொம்ப டீப்பாக அப்ஜர்வ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் பாடி லாங்குவேஜ் கூட ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக பண்ணார் நான் நிறைய டைம் வந்து நான் பேசியிருக்கேன் ஸ்ட்ரைட்டாக போய் சரி அவங்கக்கிட்ட நான் பேச போகிறேன் இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்குது

தாமரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க வந்து ஒரு உண்மையான ஒரு பொண்ணுமா அப்படின்னு சொல்லி அது அவங்க அங்க அடிக்கடி மறந்துடுறாங்க பசர் அடித்ததும் போட்டியில் கலந்து கொள்ளும் இரண்டு நபர்களும் உங்கள் எதிர்ப்போட்டியாளர்களின் கண்ணாடி பாக்ஸில் மணலை கொண்டு நிரப்ப வேண்டும்

பாலா மட்டும் இல்லைங்க ஆடியன்ஸ் கூட குத்த வச்சு உட்காந்து தான் பார்த்தோம் அவ்வளோ பூராக போயிட்டு இருந்துச்சு இந்த டாஸ்க்கு சரின்னு டாஸ்க் எண்டில் நிறுவப்போட மண்ணு தான் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி அவர் அடுத்த வாரம் கேப்டனாக செலெக்ட் ஆகிட்டாரு சொல்லும்போது சொல்லும்போதா நான் மாட்டை போரோன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னத்த காரணம் சொல்லி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் எனக்கு உணவு வழங்கலை ஆ என்னத்த காரணம் சொல்லி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் எனக்கு உணவு வழங்குனேன் நீங்கள் குளிச்சிட்டு இருக்கும் உள்ளத்தில் நல்ல உள்ள பாட்டு பாடி என்ன வஞ்சத்தில் வீழ்ந்த எடா நிரூப்புன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருந்தாரு